ப்ராப்பர்ட்டி இல்ல, படகில பக்கத்துல இடம் வாங்கணுமா? அதுவும் டவுன் ப்ராப்பர்ட்டி, 2100 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட். உடனே கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் நீலகிரி மாவட்டத்தில் 36வது இடமா நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் வாக்கு கேட்டுட்டு அங்கேயும் நிச்சயம் நம்முடைய கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் நாராசா அவர்கள் வெற்றி பெறுப்பது நிச்சயம், அது நிச்சயம். அதே மாதிரி இந்த தொகுதிக்கு வந்து உங்களையெல்லாம் சந்தித்து அதுக்கு தான் வந்தேன். திருப்பூர் கோபிசெட்டிப்பாளையம் அந்தியூர் வாக்காளர் பெருமக்கள் பொதுமக்கள் நம்முடைய கூட்டணி கட்சி சேர்ந்த அன்பு சகோதரர் உங்களை சந்திச்சு தயவு செய்து நம்முடைய கதிர் அறிவால் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற வச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு உங்ககிட்ட அன்போடு வேண்டுகோள் வைக்கிறதுக்காக வந்திருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது நீங்கள் ஏற்கனவே வெற்றியை உறுதி செஞ்சுட்டு வெற்றி செய்திக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டாக வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி ஏப்ரல் 19 இப்போ அடுத்த மாதம் நினச்சிக்காதீங்க, இன்னும் 4 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி 15ஆம் தேதி, இன்னும் 4 நாட்கள் தான். வர்ற வெள்ளிக்கிழமை வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பதிவு உங்களுடைய மெஷினில் வாக்குப்பெட்டியில் 2வது இடம் வாக்குப்பெட்டியில் போய் தேடாதீங்க. அண்ணனோட பேர் 2வது இடம், அண்ணன் சுப்பராயனுடைய பேர் இருக்கும் அவருக்கு பக்கத்தினுடைய, அவருடைய நம்முடைய கூட்டணி கட்சியுடைய சின்னம், வெற்றி சின்னம், கதிர் அறிவால் சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு நீல நிற பட்டன் இருக்கும், அந்த பட்டனில் அமைக்கிறீங்கல்ல போடுறீங்கல்ல ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வேட்டு வச்சே ஆகணுமா, சும்மா ஓடக்கூடாது. வர ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து நாட்டு மக்களை வஞ்சிச்சுட்டு பழி வாங்கிக்கிட்டே இருக்காரு. தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவார், மிச்சம் எந்த நேரத்துலையாவது வந்து பார்த்துருக்கீங்களா? இந்த பக்கம் எட்டி பார்க்கவே மாட்டார். வெள்ள பாதிப்பா புயல் பாதிப்பா வந்து பார்க்க மாட்டார். கோவிட் அப்போ கிட்டத்தட்ட 6 மாதம் நம்மளை எல்லாம் சிறையில் இருக்கிற மாதிரி வீட்டில் தள்ளி வச்சார். ஞாபகம் இருக்கா? வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? எந்த வேலைக்கும் யாரும் போகக்கூடாது, போனீங்க வீட்டை விட்டு வெளில வந்து சாலைக்கு வந்தீங்கன்னா கைது தடியடி நடத்துவேன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? ஒரு ஆறுதலாக சொன்னாரா? 6 மாதம் எம்மளை யாரையும் வேலை பார்க்க விட பண்ணாரு, ஒரு இழப்பீடு கொடுத்தாரா? சென்னையில் மிக்ஜாம் புயல் அடிச்சது உங்களுக்கு தெரியும், சென்னை உட்பட 4 மாவட்டங்கள் மூழ்கிடுச்சு. ஆனால் நம்ம தலைவர் பாதிப்பு ஏற்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் அனைத்து வீடுகளுக்கும் இழப்பீடு தொகையாக 6000 ரூபா கொடுத்தாரு. ஒன்றிய அரசு இதுவரைக்கும் 1 பைசா கொடுக்கலம்மா. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் டெல்டா மாவட்டத்தில் கஜா புயல் வந்துச்சு, 50 கோடி ரூபாய் இழப்பீடு. ஒன்றிய அரசு கிட்ட அப்போ இருந்து ஆளுங்கட்சி தலைவர் கேட்டார், எதிர்கட்சி அப்போ நம்ம 1 பைசா கொடுத்தாங்களா? ஒன்றிய அரசு கொடுக்கல. இப்போ போன டிசம்பர் மாதம் கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம், 2 மாவட்டமும் 10 நாள் மூழ்கிடுச்சு. 1 வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சுது. கிட்டத்தட்ட 25,000 கோடிக்கு மேலே இழப்பீடு. தலைவர் 2500 கோடி ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். வீடு இழந்தவங்களுக்கு 4 லட்சம் ரூபா, வீடு பழுதடைஞ்சவங்களுக்கு 2 லட்சம் ரூபான்னு, மகளிர் சுயக்கு கடன் கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகளை கொடுத்தார். ஒன்றிய அரசு கிட்ட தினமும் கேட்டுக்கிட்டு இருக்கோம், மக்களுக்கு பணம் கொடுங்க, எங்களுடைய வரிப்பணத்தை கொடுங்க, பேரிடர் மேலாண்மை நிதி கொடுங்கன்னு. இதுவரைக்கும் ஒன்றிய அரசு ஒத்த பைசா கூட கொடுக்கலம்மா. 22 குழந்தைங்கம்மா, கல்வி உரிமை, நம்முடைய அனைத்து உரிமைகளையும் சென்ற அடிமை அதிமுக ஆட்சியில் ஒன்றிய அரசு கிட்ட மோடி கிட்ட அடகு வச்சுட்டாங்க. கல்வி உரிமை போச்சு, நீட் தேர்வை கொண்டு வந்தாங்கம்மா. 2010ஆம் ஆண்டு நீட் தேர்வு வந்துருச்சு, இந்தியா முழுக்க 2010ஆம் ஆண்டு வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்கு வந்துச்சா? அப்போ கலைஞர் முதலமைச்சர், கலைஞர் சொல்லிட்டாரு நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ளே நான் அனுமதிக்க மாட்டேன், எங்களுக்கு நுழைவு தேர்வு தேவையில்லை, கிராமப்புறங்கள்லேருந்து ஏழை எளிய மாணவர்கள் படித்து மருத்துவர் ஆகணும்னு நுழைவு தேர்வை ரத்து செஞ்சவர் கலைஞர். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு இந்தியாவோட மெடிக்கல் ஹப்புன்னு சொல்லுவாங்க. வடநாட்டிலேருந்து யாருக்கு ஏதாவது வேணும்னா புகழ்பெற்ற மருத்துவமனைகள், புகழ்பெற்ற டாக்டர்கள், மருத்துவர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டு மருத்துவர்கள். அப்போ நீட் தேர்வு கிடையாது, நீட்டே கிடையாது. ஆனால் அந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்காங்கல்ல, அவங்க உயிரோடு இருந்த வரைக்கும் நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ளே வரலை.
அந்த அம்மா இறந்த பிறகு இந்த அடிமை கூட்டம் பாஜகவை ஜால்ரா அடிக்கணும்னு சொல்லி நீட் தேர்வை கொண்டு வந்து கல்வி உரிமையை பறிச்சு இப்ப கிட்டத்தட்ட அரியலூர் மாவட்டத்தில் அனிதான ஆரம்பிச்சதுமா. அரியலூர் மாவட்டத்தில் அனிதான்ற குழந்தை நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, ஏழை குடும்பத்து பொண்ணு, 1200 நல்லா படிச்சு 1170 மார்க்கு, எவ்வளவுமா 1200 1170. இப்போ அனிதா மட்டும் உயிரோடு இருந்தா அனிதா டாக்டர், டாக்டர் அனிதா. அனிதாவில் ஆரம்பிச்சுமா, அனிதாவில் ஆரம்பிச்சு போன வருஷம் சென்னையில் குரோம்பேட்டையில் ஒரு பையன், பையன் பேரு ஜெகதீசன், ஒரு பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். கோச்சிங் கிளாஸ் போகிறதுக்கு பணம் இல்லை. ஜெகதீசன் ஆரம்பிச்சு அனிதாவில் ஆரம்பிச்சு ஜெகதீசன், ஜெகதீசன் இறந்து அடுத்த நாள் அவங்க அப்பா பேர் செல்வசேகர் அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. கோச்சிங் கிளாஸ் அனுப்புறதுக்கு, என் பையனை கோச்சிங் கிளாஸ் அனுப்புறதுக்கு பணம் இல்லைன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டாருமா. ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு இழந்திருக்கிறோம். 22 குழந்தைங்க இந்த நீட் தேர்வுனால பாதிக்கப்பட்டு இறந்துருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நீட் தேர்வு நமக்கு வேணுமா? நம்முடைய கல்வி உரிமையை பறிச்சா ஒன்றிய அரசு ஓட ஒன்றுமா வேணாமா? அதே மாதிரி மொழி உரிமை, நிதி உரிமை அனைத்தையும் பறிக்க கொடுத்துட்டோம். நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் இருக்கார்ல, யாரு அவருக்கு தலைவர் ஒரு செல்ல பேர் வச்சிருக்காரு, பாதம் தாங்கி பழனிசாமி. சரி, முதல்ல இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் சட்டமன்றத்தில் நம்முடைய இந்த 3 நம்ம ஆட்சியில் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. இருந்தாலும் தலைவர் என்ன தெரியுமா சொன்னார், திமுக கூட்டணிக்கு வாக்களித்தவங்க பெருமைப்படுற அளவுக்கு வேலை செய்வேன், திட்டங்களை தீட்டுவேன். அதே மாதிரி திமுகவுக்கு வாக்களிக்காதவங்களும் பொறாமப்படுற அளவுக்கு கூட, ஐயோ நம்ம திமுகவுக்கு வாக்களிச்சிருக்கலாமேன்னு நினைக்கிற அளவுக்கு நான் வேலை செய்வேன், திட்டங்களை கொண்டு வருவேன்னு சொல்லி இப்போ இந்த கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு செய்திருக்கக்கூடிய சட்டமன்ற பகுதி பணிகள் மட்டும் சிலவற்றை மட்டும் குறிப்பிடுறேன். நிறையா பணிகள் இருக்குது, கொஞ்சம் மட்டும் குறிப்பிடுறேன். கோபி நகராட்சியில் நீர்நிலைகள் மாசுபடுவதை தடுக்க ₹15 crore செலவில் கழிவுநீர் சுத்திகரிப்பு திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. லக்கம்பட்டி பேரூராட்சியில் மக்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய ₹15 crore செலவில் அம்ருத் குடிநீர் திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. கோபி அரசு மருத்துவமனையில் சுமார் 6 crore செலவில் கூடுதல் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. கோபி செட்டிப்பாளையத்தில் ₹2 crore மதிப்பீட்டில் வார சந்தை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதெல்லாம் செஞ்சிருக்கக்கூடிய பணிகள். இப்போ வாக்குறுதிகள் தர, உங்களுக்கு தெரியும் கலைஞர் வந்து எப்பவுமே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார், சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர். அவர் வழியில் வந்த நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார், அந்த நம்பிக்கை இருக்கா? இப்போ இந்தியா தேர்தல் கூட்டணி அறிக்கையில் சொல்லியிருக்கார். தாய்மார்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கம்மா. 2014 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? மகளிர் நீங்கள் சொல்லுங்க. 450 இருந்துச்சுமா, இப்போ கேஸ் சிலிண்டர் எவ்வளவு? 1200. இப்போ மோடி புதுசாக வடை சுட்டிருக்காரு, மகளிருக்கு பரிசா, தேர்தல் வருது இல்லை, யாருமா ஏத்துனா விலைய? கேஸ் சிலிண்டர் விலையை யார் ஏத்துனா? இப்போ 100 குறைக்கிறேன்னு தேர்தல் நாடகம் ஆடுறாரு, நம்புவீங்களா? ஆனால் நம்ம தலைவர் தேர்தல் அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா நிச்சயமாக மானியம் கொடுத்து கேஸ் சிலிண்டர் விலையை 500 தரேன்னு சொல்லி தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார், செய்வார் நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி பெட்ரோல், பெட்ரோல் 1 பெட்ரோல் ₹75 தரேன்னு சொல்லி தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். மோடி சொன்னதை செஞ்சாரா? பெட்ரோல் விலை குறைக்கிறேன்னு சொல்லி மாசம் மாசம் ஏற்றி ₹70 இருந்த பெட்ரோல் விலை இப்போ இந்த 10 கிட்டத்தட்ட ₹120 கிட்ட வந்துருச்சு. தலைவர் ₹75 1 பெட்ரோல் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, செய்வார் நம்பிக்கை இருக்கா? டீசல் விலை ₹65 தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு, செய்வார் நம்பிக்கை இருக்கா? அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிக்கான வாக்குறுதிகள், இந்த கோபிச்செட்டிப்பாளையம் பற்றி தனி வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். கோபி நம்பியூர் பகுதி குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும். டிஎன் பாளையம் பகுதியில் வேதபாறை அணை கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். கோபி நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க உரிய திட்டம் தீட்டப்படும். மேட்டுப்பாளையம், சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு ஆகிய வழித்தடங்களை உள்ளடக்கிய பிராட்கேஜ்
அகல ரயில் பாதை திட்டம் உருவாக்கப்படும். இதெல்லாம் நிறைவேற்றுவாருன்னு உங்க நம்பிக்கை இருக்கா? ஏன் அந்த நம்பிக்கை? எப்படி உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சு? ஏன் தெரியுமா? நம்முடைய முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவளிச்சு வாக்களிச்சு ஓட்டு போட்டு இவர் தான் முதலமைச்சராக வரணும்னு தேர்ந்தெடுத்தீங்க. அதனால முதலமைச்சர் செய்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் முதலமைச்சர் இருந்தார். நம்ம தலைவர் யார் காலையாவது விழுந்தாரா? தெரியுதா? நம்ம தலைவர் எங்க தவழ்ந்து போனாரா? நாற்காலி டேபிள்குள்ள போனாரா? இது யாருன்னு தெரியுதா? யாரு? இப்படிதாமா முதலமைச்சர் ஆனாரு. தமிழ்நாட்டு வரலாற்றுல மட்டும் இல்லாம, இந்திய வரலாற்றுல மட்டும் இல்ல, உலக வரலாற்றிலேயே ஒரு கேடு கெட்ட வெக்கம் கெட்ட மானம் கெட்ட முன்னாள் முதலமைச்சர்னா இந்த பாதம் தாங்கி பழனிசாமி தான். அதுக்கு ஏன்னு சொல்றேன். நான் தெரியுதாம்மா யாருன்னு. எவ்வளோ அழகாக தவழ்ந்து போகிறார் பார்த்தீங்களா? அஞ்சு மாதம் குழந்த, ஒன்றுமே தெரியாது பாவம். அதாவதுமா அந்த அம்மா காலில் விழுந்து முதலமைச்சராகி அந்த அம்மா காலையை வாரி விட்டவர் தான் இவர். அந்த அம்மா ஜெயிலுக்கு போனோடனே கேட்டார், யார் இந்த சசிகலா? நீயா என்னை முதலமைச்சர் ஆக்குறேன்னு கேட்ட பச்சை துரோகி திரு பாதம் தாங்கி பழனிசாமி. அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் துரோகம் பண்ணல, சசிகலா அம்மாவுக்கு மட்டும் துரோகம் பண்ணல, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே துரோகம் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒன்றிய அரசு மாநில அரசுகளுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய அனைத்து சட்டத்துக்கும் ஆதரவு தெரிவித்து பாஜகவுடைய அடிவெரடி, பாஜகவுடைய ஜால்ரா யாருன்னா திரு பாதம் தாங்கி பழனிசாமி. இன்னைக்கு தேர்தல் வருதுன்னு கூட்டணி இல்லை, நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் தான் பிஜேபி எதிர்க்கிறீங்களே, மோடி எடுத்து மூச்சு விடுங்க பார்ப்போம். நம்ம இவ்வளோ கேள்வி கேட்குறோம்ல, நம்ம ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களை இவ்வளோ கேள்வி கேட்குறோம்ல, நீங்கள் தலைவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களே, தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றுவாருன்னு ஒன்று நான் சொல்கிறேன். ஏன் உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுங்கிறதையும் நான் சொல்கிறேன். தலைவர் அவர்கள் 2021 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரானார். கோவிட் பெருந்தொற்றுமா, அப்போ செகண்ட் வேவ், கிட்டத்தட்ட 6 கோவிடோட போராடி கோவிடை ஒழிக்கிறதுலையே நம்முடைய பணிகள் இருந்துச்சு. ஆனால் தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி முதல் தேர்தல் என்ன போட்டார்? பெட்ரோல் விலையை 3 கம்மி பண்ணுன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். பண்ணாரா இல்லையா? ஆவின் பால் லிட்டருக்கு 3 கம்மி பண்ணுறேன்னு சொன்னார். பண்ணாரா இல்லையா? அதே மாதிரி மகளிர், நீங்கள் வந்திருக்கீங்க, மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுப்பேன்னு சொன்னாருமா? கொடுத்தாரா இல்லையா? நம்ம பயன்படுத்துறீங்களா? இப்போ நீங்கள் தான் பஸ் ஓனர்ஸு, எங்கே வேணால் ஏறிக்கலாம், எங்கே வேணால் இறங்கிக்கலாம். இப்போது யாரோ பிங்க் பஸ் தானே, இப்போ யாரோ அது பிங்க் பஸ்ஸுன்னே கூப்பிட்றதில்ல, தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ்ஸுன்னே கூப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு அந்த திட்டம் பெண்கள் மத்தியில், அந்த பஸ் எப்போ பார்த்தாலும் கூட்டம், பெண்கள், குழந்தைங்க, திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள், இவங்க அத்தனை பேரும் பயன்பெற வகையில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டம். இப்போ இந்த திட்டத்தை கர்நாடகா மாநிலத்தில் விரிவுபடுத்தியிருக்காங்கம்மா. இதுக்கு பேர் தான் இந்த ராவண மாடல் அரசு. அதே மாதிரி புதுமை பெண் ஒரு திட்டம். இங்கே இவ்வளோ மகளிர் வந்திருக்கீங்கம்மா, 100 முன்னாடி உங்களால் வீட்டை விட்டு வெளில வர முடியுமா? 100 முன்னாடிம்மா உங்களால் வீட்டை விட்டு வெளில வரத்துக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. படிக்கிறதுக்கு உரிமை இருந்துச்சா? போய் வேலை பார்க்கறதுக்கு உரிமை இருந்துச்சா? உங்களுக்காக சாகர வரைக்கும் போராடி பெண்கள் அடிமைத்தனத்தோடு இருக்கக்கூடாது, பெண்கள் விடுதலை அடைய வேணும்னு பெண்கள் சுதந்திரத்துக்காக போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். இத்தனை பேர் வந்திருக்கீங்கல்ல வீட்டை விட்டு வெளில, ஆண்களுக்கு சமமாக வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஓட்டுரிமை வாங்கி கொடுத்தது தந்தை பெரியார். திராவிட இயக்கம், சமூக நீதி இயக்கம், பெண்களுக்கு முன்னாடி ஓட்டு கிடையாதுமா, ஓட்டுரிமை கிடையாது. அவரோட வழியில் வந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா. அவரோட வழியில் வந்த கலைஞர் என்ன பண்ணார்? பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தது யாருமா? இந்தியாவிலேயே முதல் முதலமைச்சர், இந்தியாவிலேயே முதல் மாநிலம். எப்போ? 30 முன்னாடி, 89 பெண்களுக்கு சொத்துல சம உரிமைன்னு திட்டத்தை கொண்டு வந்தார், சட்டத்தை கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர். இப்போ நம்ம தலைவர் பெண்கள் படிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், பள்ளிக்கூடம் போனால் மட்டும் பத்தாவது காலேஜ் படிக்கணும்னு
அரசு பள்ளியில் படித்து காலேஜுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் மாதம் 1000 ரூபா உரிமைத்தொகை உங்களுடைய வங்கி கணக்கில் சேர்க்கப்படுது. அதன்படி இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் 11000 மாணவிகள் மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை பெறாங்க. அடுத்த திட்டமாக இன்னொரு முக்கியமான திட்டம், இதுவும் மகளிருக்கு முக்கியமாக நீங்கள் தான் பயன்பெற திட்டம். இந்தியாவிலே முதன் முறை இந்த திட்டத்தை அமல்படுத்தினது தமிழ்நாடு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அந்த திட்டத்தோட பெயர் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரம் வேலைக்கு போகிற பெற்றோர்கள் இருக்காங்க, அவங்க குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு நேரம் இருக்காது, அனுப்பிச்சிடுவாங்க, போய் மதிய உணவு திட்டத்தில் சாப்பிட்டுக்கோ பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் அனுப்பிச்சிட்டு அதே நடப்பில் இருப்பீங்க, குழந்தைய வெறும் வயிற்றில் அமிச்சமே பசி மயக்கத்தில் இருப்பானே சாப்பிட்டானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதை போக்குறதுக்காக தான் நம்முடைய தலைவர் கொண்டு வந்த திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். நீங்கள் பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சா போதும், 1ஆம் வகுப்பிலேருந்து 5ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவிகளுக்கும் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் முதல்ல தரமான காலை உணவு டிஃபன், அதன் பிறகு கல்வி. இது தான் திராவிட மாநில அரசு, இதை இப்போ பல மாநிலங்களில் விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. பல மாநிலங்கள் மட்டும் இல்லை, கனடா நாடு தெரியுமாமா, கனடா அமெரிக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் சொல்லியிருக்காரு, நான் பார்த்த திட்டத்திலேயே சிறப்பான திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், அதை கனடா நாட்டில் அமல்படுத்துறேன்னு ஒரு பிரதமர் சொல்லியிருக்காருன்னா இதுக்கு பேர் தான் திராவிட மாநில அரசு. இப்போ அந்த திட்டத்தின் கீழே இந்த ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் 56000 மாணவர்கள் தினமும் காலையில் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பயன்பெற்று வராங்க. இப்போ கடைசியாக தொண்டை போயிடுச்சு, இல்லைண்ணா அப்படியே கூட இப்போ கடைசியாக ஒரு திட்டம் சொல்கிறேம்மா, எனக்கு தெரியும் நீங்கள்லாம் மகளிர் நிறைய பேர் வந்திருக்கீங்க, அதை எதிர்பார்த்தா வந்திருக்கீங்க, சொல்லிடுறேம்மா. அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், தலைவர் அவர்கள் 2021 தேர்தல் பிரச்சாரத்தில் அறிவித்த திட்டம். கண்டிப்பாக தகுதியுள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுக்கப்படும்னு தலைவர் சொன்னார். கடும் நிதி நெருக்கடிமா இருந்தாலும் தலைவர் திட்டத்தை சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் அண்ணா உடைய பிறந்த நாளில் ஆரம்பித்தார். அந்த திட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர் நானும் நிதியமைச்சர் தான். நான் சொல்கிறேன், இது வரைக்கும் விண்ணப்பித்த மகளிர் எவ்வளோ தெரியுமா, 1,60,00,000 மகளிர் விண்ணப்பித்தாங்க, அப்ளிகேஷன் போட்டாங்க, அதில் ப்ராசஸிங் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணி சரிபார்க்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு 15ஆம் தேதியில் வந்திருக்கணுமே, ஒவ்வொரு மாசமும் 15ஆம் தேதி டான் டான் 1000 ரூபா 1,18,00,000 மகளிருக்கு கொடுக்கப்படுதுமா. சில இடங்களில் குறைகள் இருக்குது, சில இடங்களில் குறைகள் இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க எனக்கு வந்துருக்கு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வரல, எழுத்த வீட்டுக்கார பொண்ணுக்கு வந்துருக்கு எனக்கு வரலன்னு குறைகள் இருக்குமா, அது வெரிஃபிகேஷன் பண்ணி கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் இன்னும் ஒரு 5-6 மாதங்களில் கண்டிப்பாக தகுதியுள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் கலைஞர் உரிமை தொகை திட்டம் கொடுப்பார். அந்த நம்பிக்கை இருக்கா? இந்த ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு மாதமும் 400,000 மகளிர் மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலமாக பயன்பெற்று வராங்க. இந்த ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் 400,000 மகளிர் மாதம் மாதம் 1000 ரூபாய். இப்போ நான் சொன்னதெல்லாம் நம்முடைய திட்டங்கள், நம்ம என்னென்ன செஞ்சுருக்குறோம், ஜெயிச்சா என்ன செய்ய போகிறோம், இதெல்லாம் சொல்லிட்டேன். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், ஒரு பிரதமர், ஒன்றிய பிரதமர்னு ஒருத்தர் இருக்கார், 10 வருஷமாக இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்காரு, தமிழ்நாட்டுக்காக ஒரு புள்ள பிடுங்கி இப்படி போட்டிருக்காரா, எதுக்காவது வந்து உங்களை பார்த்தாரா, தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்குறோம் கொடுத்தாரா, எப்போ வருவார், வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் வந்து நாடகம் ஆடுவார், வந்து திருக்குறள் பேசுவார், திருவள்ளுவர் மட்டும் இப்போ உயிரோடு இருந்தாருன்னா திருவள்ளுவருக்கே காவி பெயிண்ட் அடிச்சிட்டாங்க, திருவள்ளுவரை இதை விட அசிங்கப்படுத்த முடியாது. அவன் என்ன நினைக்கிறானுங்க, காவி பெயிண்ட் அடித்தா தப்பு, காவி பெயிண்ட் அடித்தா அசிங்கம் ஒன்று, திருவள்ளுவருக்கு காவி பெயிண்ட் அடிக்கிறானுங்க, பெரியார் சிலைக்கு காவி பெயிண்ட் அடிக்கிறானுங்க, எம்ஜிஆர் சிலைக்கு காவி பெயிண்ட் அடிக்கிறானுங்க. அவனுக்கு என்ன நினைக்கிறானு, காவி பெயிண்ட் அடித்தா அசிங்கப்படுத்தணும்னு அவங்களுக்கே தெரியுது. அப்படிப்பட்ட ஒன்றிய மோடிக்கு ஒரு பேர் வச்சிருக்கம்மா,
நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், நிறைய நேரம் பேச முடியாது, ஒரே ஒரு பேர் வச்சிருக்கமா, செல்ல பேருமா, இனிமே நீங்க அப்படிதான் கூப்பிடணும், சரியா? இனிமே ஒரு பேரை சொல்லிடலாம், கூப்பிடாதீங்க. இதுதான்மா மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருக்கக்கூடிய எவ்வளவு எவ்வளோ எவ்வளோம்மா? 29 பைசா, கரெக்டா தெரியுதா? இதே மோடி என்னன்னு கூப்பிடுங்க. பாஜக யாராவது வந்தாங்கன்னா, வந்து பேச்சு கொடுத்தாங்கன்னா கேளுங்க, எப்படி இருக்காரு 29 பைசா எப்படி இருக்காரு கேளுங்க. அம்மா இதுக்கு ஒரு காரணம் இருக்குமா? நான் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன், காரணம் இருக்கு, காரணத்தை சொல்லிடுறேன். ஜிஎஸ்டி கட்டம் கொண்டு வந்தது 29 பைசா தான் கொண்டு வந்தார். இன்னைக்கு தலைவர் சொல்லியிருக்காரு, ஜிஎஸ்டி வரி கிடையாது, அது சரியான வழிப்பறினாங்க. கொண்டு வந்து 2017 ஆண்டு ஞாபகம் இருக்காமா, திடீர்னு ஒரு நாள் நைட்டு எழுந்திரிச்சு என்ன பண்ணணும்னு தெரியாமல் 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு இனிமேல் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போயிட்டார் அவர் பாட்டு. எல்லார் கியூவில் நின்று, ஏடிஎம் வாசலில் நின்று ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. கேட்டால் என்ன தெரியுமா சொன்னார், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இந்தியாவோட கருப்பு பணத்தை எல்லாம் இந்தியா கூட்டு எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலையும் 15 லட்சம் ரூபா போட போகிறேன் அப்படின்னாரு. ஞாபகம் இருக்கா? 15 லட்சம் போடுறேனாரு. 15 காசாவது போட்டாரா? நம்மகிட்ட இருக்கிறதையும் போட்டார். இப்போ ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்தாருமா. ஜிஎஸ்டி வரினா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், எல்லாருமே கட்டணும், தொழில் பண்ணுற எல்லாருமே கட்டணும். தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ஒவ்வொருத்தரும் 1 ரூபா கட்டுறோம், ஜிஎஸ்டி வரி கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றிய அரசோட வேலை என்ன, எல்லா மாநிலங்கள்லேருந்து ஜிஎஸ்டி வரி வாங்கி பகிர்ந்து கொடுக்கணும், அவ்வளோதாம்மா. நீ 1 ரூபா கொடுக்குறியா, நீ சிறப்பாக செயல்படுறியா, இந்தா 1 ரூபா வச்சுக்கோ. நீ 1 ரூபா கொடுக்குறியா, உனக்கு இன்னும் கொஞ்சம் நிதி தேவையா, இந்தா 1 ரூபா 10 காசு உள்ள 1 ரூபா 20 காசு வச்சுக்கோ. இப்படின்னு சொல்கிறது தான் ஒன்றிய அரசு. பாகுபாடு இல்லாமல் பிரிக்கணும். நாம் தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். நாம் 1 ரூபா கொடுத்தா ஒன்றிய அரசு நம்ம ஒவ்வொருத்தருக்கும், தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ தெரியுமா திருப்பி தராங்க, வெறும் 29 காசுமா. நாம் கொடுக்கறது 1 ரூபா, ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி தர்றது எவ்வளோ? உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியுமாம்மா, உத்தரப்பிரதேச மாநிலத்தோட முதலமைச்சர் பேர் திரு யோகி ஆதித்யநாத், பாஜக ஆளுகின்ற மாநிலம், கரெக்டா? அங்கேயும் 1 ரூபா ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. அவங்களுக்கு திருப்பி எவ்வளோ தெரியுமா தராங்க ஒன்றிய அரசு? 3 ரூபா. உத்தரப்பிரதேச மாநில மக்கள் 1 ரூபா கொடுத்தா திருப்பி எவ்வளோ தராங்க? 3 ரூபா. பீகார் மாநிலம் தெரியுமா? பீகார் மாநிலம் பாஜக ஆட்சி, முதலமைச்சர் பேர் நிதிஷ்குமார், அங்கே இருக்கிற மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. 1 ரூபா கொடுத்தா பீகார் மாநிலத்துக்கு ஒன்றிய அரசு எவ்வளோ திருப்பி கொடுக்குன்னு தெரியுமா? 7 ரூபா. பீகார் மாநிலத்துக்கு 1 ரூபா கொடுத்தா, உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு 1 ரூபா கொடுத்தா, தமிழ்நாட்டு மக்களுக்கு யமா அப்பம் வீட்டுக்கு காசை எடுத்து யமா அப்பம் வீட்டுக்கு நீ யார் கொடுக்குற? நீ கேள்வி கேட்கணுமா வேணாமா? நம்ம கட்டியிருக்கக்கூடிய வரிப்பணமா, நமக்கு கொடுக்க வேண்டிய வரிப்பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் பிடிக்காது? நீங்கள் ஓட ஓட விரட்டுறீங்க. போன முறை கெட் அவுட் மோடினீங்க, போன வாட்டி கோபேக் மோடினீங்க, இந்த முறை கெட் அவுட் மோடி. அது அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் சின்ன குழந்தை மாதிரி வேஷ்டி சட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு ரோட் ஷோன்னு நடந்துக்கிட்டு நடு எல்லா ரோட்லையும் நடந்து நடந்து போகிறாரு. மக்கள் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. வாய்ப்பு இல்லை ராஜா. அது மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே, கலைஞர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, உங்களை கலைஞர்னு கூப்பிட்டா பிடிக்குமா, முதலமைச்சர்னு சொல்லி சொன்னால் பிடிக்குமா, சினிமாக்காரன்னு சொன்னால் பிடிக்குமா, இலக்கியவாதின்னு சொன்னால் பிடிக்குமா, பேச்சாளர்னு சொன்னால் பிடிக்குமா, உங்களுக்கு எந்த பட்ட பெயர் வச்சு கூப்பிடணும், என்னன்னு கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது தலைவர் வந்து சொன்னார், கலைஞர் என்ன மானமிகு சுயமரியாதைக்காரன்னு கூப்பிடுங்க. எனக்கு முதலமைச்சர் திமுக தலைவர் அதெல்லாம் பெருமை இல்லை. நான் செத்ததுக்கு அப்புறம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சரி, நான் செத்த பிறகையும் கருணாநிதினா மானமிகு சுயமரியாதைக்காரன்னு என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். அது அவரு மட்டும் சொல்லிக்கலாமா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் சேர்த்து சொன்னதுதான். நாம அத்தனை பேரும் மானமிகு சுயமரியாதைக்காரங்க. நமக்கு மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுப்போம், நமக்கு உரிமைகள் கொடுத்தா நாங்கள் மதிப்போம். எங்க உரிமைகளை நீங்க பறிச்சிங்கன்னா உங்களை தூக்கி போட்டு மிதிப்போம்.
பண்ணுவோமா மாட்டோமா? பண்ணணுமா வேணாமா? இந்த முறை பண்ணி ஆகணும். ஏன்னா திருப்பி சொல்கிறேம்மா, இப்போ தேர்தலுக்கு தேர்தல் வராரு, இப்போ 10 நாளாக தமிழ்நாடு பக்கம் தான் சுற்றிட்டுருக்காரு. இன்னைக்கு இப்போ கேள்விப்பட்ட திருநெல்வேலி பக்கம் ஏதோ வட சுட்டுருக்காராம். இதே மாதிரிம்மா சென்ற 2019 போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்தார். வந்து 29 காசும் நம்ம பாதம் தாங்கி என்ன பண்ணாங்கன்னா, மதுரையில் ஒன்றிய அரசு நிதியில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போகிறோம். இன்னொன்று சொன்னாங்கம்மா, கட்டி முடிச்சிட்டோன்னு நாங்கள் அடிக்கல் இருமா இரு காட்டுற 2019 அடிக்கல் நாட்ட தேதியோடு சொல்கிறேன். 2019 ஜனவரி 27 அடிக்கல் நாட்டினாங்க. நான் சென்ற சட்டமன்ற தேர்தல் பொழுது மதுரை பக்கம் போனேன், கட்டி முடிச்சிட்டோன்ட்டாங்க. நான் தான் சரி கட்டி முடிச்சிட்டேன்றானுங்களே, பெரிய காம்பவுண்ட் வரலாம் இருந்துச்சு, உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போய் பார்த்தா வடிவேல் ஒரு படத்தை சொல்லுவாப்புல, இல்லை என்ன ஒரே வெட்ட வெளியாக இருக்கு, அது மாதிரி ஒரே ஒரு செங்கல்மா. இதாம்மா அந்த செங்கல், இதுதான் 29 பைசாவும் நம்முடைய பாதம் தாங்கி பழனிசாமியும் மதுரையில் அடிக்கல் நாட்டி வச்ச செங்கல். வச்சது ஒரு செங்கல், அதை நான் பிடுங்கிட்டு வந்துட்டேன். இப்போ செங்கலை காணும்னு தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நீங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் வந்து செங்கலை திரும்பி தரமாட்டேன், நீங்கள் கட்டி முடிங்கன்னு. ஆனால் ஒன்று பாருங்கம்மா, இதில் இன்னொரு கொடுமை இருக்கு. 2019 ஜனவரி 27 கட்டினாங்க, அடிக்கல் நாட்டாங்க, வெறும் செங்கல் தான், 1 ரூபா ஒதுக்கீடு செய்யலை. ஒன்றிய அரசு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இப்போ வரைக்கும் 1 ரூபா ஒதுக்கீடு செய்யலை. ஆனால் அதன் பிறகு 6 மாநிலங்களில் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் இதே எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாரு? ஏன்னா அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட அவருடைய பலிக்காது, பாஜா பலிக்காது, ஏமாற்று வேலை பலிக்காதுன்னு. ஆனால் நான் இன்னொன்று சொல்கிறேன், நம்முடைய தலைவர் கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பொழுது 2021 சட்டமன்றத்தின் போது ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். என்ன தெரியுமா அந்த வாக்குறுதி? சென்னையில் சைதாப்பேட்டையில் 1000 படுக்கை வசதி கொண்ட கலைஞர் 100 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுவேன்னு 350 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறேன்னு சொல்லி, 1 வருஷத்தில் கட்டுறேன்னு சொல்லி 10 மாசத்தில் கட்டி முடிச்சு இன்னைக்கு பொதுமக்கள் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்கம்மா. இதுதான் திமுக திராவிட மாடல் அரசுக்கும் 29 காசு மாடல் அரசுக்குமான வித்தியாசம். இதை நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்த்து நமக்கு இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கம்மா, வெறும் 29 காசை வச்சுக்கிட்டு ஒன்றிய அரசு நம்மளை இப்படி பழிவாங்குது. வெறும் 29 காசை வச்சுக்கிட்டு தலைவர் அவர்கள் இவ்வளோ திட்டங்களையும் இவ்வளோ வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுறாருல்ல. நமக்கு நல்ல ஒரு பிரதமர், உங்களை மதிக்கக்கூடிய பிரதமர், தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய பிரதமர், தமிழ்நாட்டு மக்களுடைய நிதி உணர்வை மதிக்கக்கூடிய, நிதி உரிமையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதமர் அமையணும்னா நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ, நம்முடைய தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் அடுத்த பிரதமராக உட்காரணும்னா 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் போய் கதிர் அறிவால் சின்னத்தில் அண்ணன் சுப்பராயன் அவர்களுக்கு வெற்றி பெற வச்சு, போன முறை எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசம், 1 லட்சமா 1.5 1.5 போன வாட்டி எவ்வளோ வித்தியாசம், போன வாட்டி எவ்வளோ வித்தியாசம் வாக்கு வித்தியாசம் லீடிங், 1 லட்சம் வாக்கு வித்தியாசம், இந்த முறை 5 லட்சமா நீ சொல்லிட்டு போயிடுவே, நீ யாருன்னு தெரியும் எனக்கு. குறைஞ்சது நம்ம 3 வருஷம் செஞ்ச சாதனைகள், அண்ணன் அவர்கள் 5 வருஷம் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய குரல்கள், உங்களுக்காக அவர் கொடுத்த குரல், உங்களுக்காக நம்ம மாநிலத்துக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுத்த குரலுக்காக அவரை ஜெயிக்க வச்சு குறைஞ்சது 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற வைக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை கரெக்டா? ஜூன் 3ஆம் தேதி யாரோட பிறந்த நாள்? கலைஞருடைய 100 ஆண்டு முடிந்து 101வது வயசு. உலகத்திலேயே தான் தேர்தல் போட்டியிட்ட அனைத்து தேர்தலையும் வெற்றி பெற்ற ஒரே தலைவர், தமிழ்நாட்டை 5 முறை ஆண்ட தலைவர், தான் இறந்த பிறகும் போராட்டம் நடத்தி அதிலையும் ஜெயித்த ஒரே தலைவர் கலைஞர். கரெக்டா?
யாருக்குமே இந்த வரலாறு கிடையாதுமா. இறந்து போன பிறகும் போராட்டம் பண்ணி அந்த போராட்டத்திலையும் ஜெயிச்ச ஒரே தலைவர் கலைஞர். அவருக்கு பிறந்த நாள் பரிசா நம்மால இதை விட ஒரு சிறப்பான பரிசை கொடுக்க முடியுமா? உண்மையான பரிசா, ஆத்மார்த்தமான பரிசா, உணர்வுபூர்வமான பரிசா, 40-க்கு 40 தொகுதி ஜெயிச்சு கலைஞருடைய காலடியில வைக்கணுமா வேணாமா? செய்வோமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக கேட்கின்றேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை கதிர் அறிவால் சின்னத்தில் சுப்பராயன் அவர்களுக்கு வாக்களித்து 2,00,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.